இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, ஒருதலை பட்சமாக செயல்படும் அரசியல் இயக்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையானது அதிகரித்து கொண்டே உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஹத்ராஸ் பகுதியில் சிறுமிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் இயக்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், செய்தி ஊடகங்கள் பாலியல் வன்கொடுமையை மிக பிரபலமாக பேசின. அதே பாலியல் வன்கொடுமை நம் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு நடைபெற்றால் அதை பற்றி அரசியல் இயக்கங்களும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவிக்காமல் உள்ளனர். ஏன் என்று தெரியவில்லை. குறிப்பாக தலித் மற்றும் பட்டியலின பெண்களுக்கு மட்டுமே நடக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு குரல் கொடுக்கும் அரசியல் இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள் மற்ற தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு ஏன் ஆதரவாக செயல்படாமல் இருக்கிறார்கள்? கத்ராஸில் நடைபெற்ற சம்பவத்திற்கு மிக பெரிய அளவில் விஷயத்தை பிரபலப்படுத்திய அரசியல் ஊடகங்கள், அரசியல்வாதிகள் நம் தமிழகத்தில் கடந்த வருடம் ஏப்ரல் 16 திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகில் வடகுரும்பட்டியில் நடைபெற்ற 12 நிறைந்த கலைவாணி என்ற சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து கரண்ட் வயரால் அந்த சிறுமியின் மூக்கில் மற்றும் வாயில் கரண்டை வைத்து பரிதாபமாக அந்த குழந்தை இறந்தது. இதற்கு காரணமானவர்களை காவல்துறை கைது செய்யாமல் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்காமல் காலதாமதம் செய்தது. இதை பற்றி மகளிர் சங்க மாநில குழு உறுப்பினரான வனஜா அவர்கள் காவல்துறைக்கு கொடுத்த பிரஷரின் காரணமாக காவல்துறை இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது. இந்த விசாரணையில் வெங்கடாச்சலம் லட்சுமி தம்பதியின் 12 மகள் கலைவாணியை அவரின் எதிர்த்த வீட்டுக்காரர் கிருபாகரன் மற்றும் அவருடன் சேர்ந்து இருவர், மொத்தம் 3 நபர்கள் சேர்ந்து சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியில் கரண்டு வயரை வைத்து மார்பகங்களை கடித்து உடலில் பல இடங்களில் காயங்களை ஏற்படுத்தி படுகொலை செய்தனர். வெங்கடாச்சலம் அவர்கள் முடித்திருத்தும் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் வேலைக்கு சென்றுவிட்டார். அவருடைய மனைவி 100 திட்டத்திற்கு வேலைக்கு சென்று விட்டார். வேலையை விட்டு திரும்பி வந்து வீட்டிற்கு வந்த லட்சுமி அவர்கள் தன் மகளின் கோலத்தை கண்டு மயக்கமடைந்து விட்டார். இதை பார்த்த அருகில் உள்ளவர்கள் காவல்துறையினருக்கும் திரு வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் தகவலை தெரிவித்து காவல்துறையை வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை வைத்தனர். ஆனால் காவல்துறையினர் இந்த வழக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்தனர். மகளிர் குழு மாநில உறுப்பினர் வனஜா அவர்களின் பரிந்துரையின் பேரில் இந்த வழக்கை ஏற்ற காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தனர். அதில் மூவரில் கிருபாகரன் என்ற ஒருவரை மட்டும் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற மகிளா நீதிமன்றத்தில் விசாரணையில் கிருபாகரன் மீது போதிய ஆதாரம் இல்லை என்று கோர்ட் அவரை விடுதலை செய்தது. தமிழகத்தில் உள்ள மருத்துவர் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாக அக்டோபர் 9 தமிழகம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து தமிழகத்தில் உள்ள முடிவெட்டும் சவர தொழிலாளர்கள் அனைவரும் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கு பெற்று பாதிக்கப்பட்ட கலைவாணி சிறுமிக்கு நீதி கேட்டு இன்று 1 கடையடைப்பை செய்தார்கள். இது அவர்களுக்கு மட்டும் நடைபெற்ற ஒரு நீதி என்று பார்க்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மருத்த சமூகம் அவர்களின் 1 கடையெடுப்பை தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு
நீதி கிடைக்க பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக நம் தமிழ் சமூகம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சிறுமிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை நாம் உலக மக்களிடையே கொண்டு சென்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும். ஒருதலை பட்சமாக இயங்கக்கூடிய சில அரசியல் இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள் தலித் மற்றும் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த பெண்களுக்கு மட்டுமே போராடுகிறார், அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இதை செய்கிறார்கள். அதை விட்டுவிட்டு மனிதாபிமான அடிப்படையில் பாதிக்கப்பட்ட லட்சுமி வெங்கடாச்சலம் அவர்களின் குடும்பத்திற்கும் கலைவாணிக்கும் நீதி கிடைக்க அனைத்து அரசியல் இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவ செல்வங்கள், மாணவ மாணவிகள் அனைவருமே ஒன்றிணைந்து போராடுவதன் மூலம் கலைவாணிக்கு நீதி கிடைக்கும். அரசியல் இயக்கங்கள் பட்டியலின பெண்களுக்கு மட்டுமே நீதி கிடைக்க போராடுகிறார்கள் என்று வைத்து கொண்டோமே ஆனால், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் நடைபெற்ற தனம் என்ற 12 வயது சிறுமிக்கு சில அரசியல் இயக்கங்கள் ஆதரவாக குரல் கொடுத்தன. ஆனால் அந்த அரசியல் இயக்கங்கள் அதன் பின்பு அந்த குடும்பத்தை கண்டுகொள்ளவில்லை. இதை பற்றி ஆனந்த விகடன் நாளிதழில் வெளியிட்டார். இதுதான் ஜேர்னலிசம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அனைவருமே போராட, தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு நடைபெற்றது, தன் தங்கைக்கு நடைபெற்றது, தன் சகோதரிக்கு நடைபெற்றது என்ற மனிதாபிமான அடிப்படையில் செய்வதன் மூலம் இந்த பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். மேலும் சேலத்தில் கொலை வழக்கில் 12 வயது நிறைந்த சிறுமி அருகில் உள்ள குழாயில் தண்ணீர் பிடிக்க சென்றார். அங்கு ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தினால் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒருவன் அந்த சிறுமியின் வீட்டிற்குள் வெறும் அண்டராயுடன் வந்து தாயின் கண்முன்னே கழுத்தை அறுத்து முண்டமாக்கிவிட்டு சென்றான். அவனை காவல்துறை கைது செய்யவில்லை. பொதுமக்களின் போராட்டத்தின் பலனாக, உறவினர்களின் போராட்டத்தின் பலனாக காவல்துறை இதை வழக்கு பதிவு செய்து 2 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டுள்ள இந்த வழக்கை பற்றி அந்த எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட தனம் குடும்பத்தில் விசாரணை நிறைவுற்றது. குற்றவாளியான ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவரில் குற்றம் மற்றும் அவரை பற்றி விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று நீதிபதியிடம் அவருடைய வக்கீல் தெரிவிக்கிறார். காரணம், ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர் செய்த தவறை மறைப்பதற்கு உடந்தையாக வக்கீல்கள் செயல்படுகிறார்கள். அந்த தனம் என்ற குழந்தையின் அக்கா சிறுமியை கழுத்தறுத்து கொன்றதை பார்த்து நிறைமாத கர்ப்பிணியான அவர்கள் ஃபிக்ஸ் வந்து பரிதாபமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அவர்கள் குழந்தையை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது, தாயை காப்பாற்ற முடியவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் 2 பெண்களையுமே பறிந்து கொடுத்து அந்த குடும்பம் நடு தெருவில் பரிதாபமான நிலையில் இருந்தது. அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக சில அரசியல் இயக்கங்கள், அரசியல் தலைவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதாக கூறி வெறும் வாயளவிலே கூறிவிட்டு சென்று விட்டார். அதன் பின்பு அந்த குடும்பத்தின் நிலையை கண்டுகொள்ளவில்லை. இது உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸில் நடைபெற்ற சம்பவத்திற்கு மட்டுமே ஒத்துழைப்பு கொடுத்த அரசியல் இயக்கங்கள் ஏன் நம் தமிழகத்தில் நடைபெற்ற, நம் சகோதரிகளுக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை? எதிராக மருத்துவ சவர தொழிலாளர் சமூகம் மட்டுமே ஒன்றிணைந்து குரல் கொடுத்தால் பத்தாது. பாதிக்கப்பட்டது நம் சமூகம், அதாவது நம் தமிழக பெண், நம் சகோதரி, நம் குடும்பத்தில் ஒருவர் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள மாணவ சமூகம், ஆர்வலர், அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட கலைவாணி மற்றும் தனா ஆகிய 2 குழந்தைகளுக்கும் நீதி கிடைக்கும் என்பது எனது கருத்து. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செந்தமிழ் களஞ்சியத்தின் நன்றி.